ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னிலா சுதாகரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட். அந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மோஸ்ட்டாக ஸ்வீட் யாரும் எடுக்க மாட்டோம், எதுக்குன்னா டயபிட்டிஸ் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லட்டு. இந்த லட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, அப்புறம் வந்து ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு பயோட்டின் லட்டு, ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவையான பொருட்கள், அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இதோட பெனிஃபிட்ஸ்லாமும் நான் வந்து நடுவில் வீடியோவில் சொல்கிறேன் அப்பப்போ. ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் வாங்கி இது மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு என்னன்றது காமிக்கிறேன். ஸோ தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே வந்து ட்ரை நட்ஸு, சீட்ஸு, இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் டேட்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண விட்டுருங்க. பேன் ஹீட் ஆகுற டைமுக்கு நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து அன்பேக் பண்ணி நான் எல்லாத்தையும் வந்து என்ன எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல் பேக்கெட் நான் யூஸ் பண்ணலை. எவ்வளோ தேவையோ நான் வந்து இந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா, இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் ஒரு மேக்ஸிமம் 1 வீக் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும்லாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு எவ்வளோ தேவையோ, அளவுன்னா இதில் கிடையாது, நமக்கு எவ்வளோ தேவையோ, எந்த இன்க்ரீடியன்ட் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து போடும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு, அதனால் என்னால் வீடியோவில் காட்ட முடியல. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து பம்ப்கின் சீட்ஸு, இது வந்து வாட்டர்மெலன் சீட்ஸு, இது சன்ஃப்ளவர் சீட்ஸு, வால்நட்டு, பிஸ்தா, பாதாம், கேஷ்யூஸ், பிளாக் எள்ளு, சீசேம் சீட்ஸு, ஒயிட்டு எள்ளு, அப்புறம் வந்து சியா சீட்ஸு, இது வந்து பீனட்ஸு, ரா பீனட்ஸ், இது வந்து ஃப்ளாக் சீட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இதெல்லாம் அளவுலாம் நீங்கள் கேட்காதீங்க, இது நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டேட்ஸ் வந்து நம்ம சீட்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கணும், அதை நான் இனிமேல் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் நல்லா ஹீட் ஆனாலே ஒரு ஒரு சீட்ஸாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றும் வறுத்து வறுத்து நான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ட்ரை ஆகணும், திருப்பியும் கூல் ஆகணும். நம்ம ஹீட்டாக இருக்கல, ஸோ கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை அரைக்க முடியும். முடியல வெயில். நம்ம சாயந்தரமே பண்ணியிருக்கலாமோ. நான் அதுக்காக ஃபேன் வாங்கி போடுறேன். நான் ஃபேன் வாங்கி போடுறேன் கேட்டு ஒரு மாதம் ஆகுது, இன்னும் வாங்கி போடுறேன். இப்போ தான் சம்மர் செல் போட்டுறாங்க அமேசானில். முடிய போகுது சம்மர் செல் இனியோட. நாலு இடம் முடியுது போடுறோம். பாப்பா அதில் ஒன்று ஒன்றா தனியாக போட முடியாதனால கடைசி எல்லாத்தையும் மொத்தமாக கொத்தி இது முதலே பண்ணிக்கலாம். இல்லை இல்லை, இது சீட்ஸ் தான். இந்த சீட்ஸுக்கு வந்து நம்ம ஒரே டைமில் கூட கொட்டிக்கலாம். அது நட்ஸ் எல்லாம் வேறு வேறு டைமுக்கு ரோஸ்ட் ஆகும், இந்த சீட்ஸ் எல்லாம் ஒரே டைம் தான். அதனால நம்ம சீக்கிரம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பேசி நீ என்ன பேசிகிட்டு இருக்க வந்து, இது டேட்ஸ் எனக்கு வந்து உரிச்சு கொடு. நானும் எவ்வளோ தான் பண்ணுறது கொடு. ஏய் எங்கே போகிற? பாப்பு வந்து எனக்காக டேட்ஸ் வந்து உரிச்சிட்டு இருக்காரு. நீ சாப்பிட்றதுக்கெல்லாம் கிடையாது, இதில் இதில் போடணும் சீக்கிரம். நான் வந்து உங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம குக்கிம்பர் சீட்ஸும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதை மறந்துட்டேன், அதை ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்றதை விட்டுறலாம். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி ஒரு லட்டு வந்து சாப்பிட்டாலே போதும், ஓகேவா? நமக்கு ஹேரு, ஸ்கின் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்காது, ஏன்னா இதில் வந்து பயோட்டின் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து ஃப்ளாக் சீட்ஸ் ஆட் பண்ணுறதுல, ஃப்ளாக் சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஸோ நீங்கள் வெளியில் எவ்வளோ தான் நீங்கள் அப்ளை பண்ணாலும், நீங்கள் உள்ளே இன்டேக்காக இருக்கும்போது அதோட க்ளோ வந்து உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், ஓகேவா? ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்.
ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸு சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெண்டு பிளேட்டில் போட்டு இப்படி கூல் ஆகிறதுக்கு விட்டுருக்கேன். இது நம்ம ஏன் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து அப்சார்ப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹோல் நட்ஸாக சாப்பிடும்போது நம்மளால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி வந்து நம்ம நிறைய டைம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த லட்டுவாக நம்ம வந்து ஒரு யம்மியாக எடுத்துக்கும் போது வந்து நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு 1 or 2 lads சாப்பிடவும் முடியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து அது கிரவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பிளட்டில் அப்சர்ப் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து டேட்ஸில் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சாச்சு. இப்போ டேட்ஸ் தனியாக வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இதெல்லாம் வந்து நட்ஸ் அண்டு சீட்ஸ் வந்து தனியாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ டேட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, லைட்டாக நெய் விட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதே பேனில் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து கீ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணுறதும் உங்களோட ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ அது வந்து இந்த டேட்ஸ் கூட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல அந்த பைண்டிங் கொடுக்கும். ஸோ நெய் வந்து சூடாகிடுச்சு, இப்போ நம்ம வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிடலாம். டேட்ஸ் வந்து நெய் கூட சேரும்போது ஸ்மெல் வந்து வேற லெவலில் இருக்கு. டேட்ஸும் கூல் டவுன் பண்ணுறதுக்கு விட்டுருவோம். இப்போ வந்து இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ஐ மீன் கூல் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாத்தையும் நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஜார் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ஜார் இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி பாதியாக பிரித்து சின்ன சைஸ் ஜார்லேயே கூட நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்க போகிறோம். இப்போ சூப்பராக நமக்கு வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து நமக்கு நட்ஸ் வந்து பவுடராக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டேட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். டேட்ஸ் நான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய ஜோடியாக் மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் மிக்ஸிலையுமே போடலாம், அது எனக்கு உள்ளே ஒட்டிக்க போகுது அப்படின்றதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்ஸ் நல்லா டவ் மாதிரி வந்துருச்சு, நமக்கு நல்லா மசிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டேட்ஸை வந்து இந்த நட்ஸோட இது கூட வச்சு நம்ம நல்லா பிசைய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து டேட்ஸு அப்புறம் அந்த நட்ஸோட மிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கீ கையில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். லட்டு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டாக வந்துடும். ஸோ லட்டு மாதிரி வரும் சின்ன சின்ன பால்ஸாக கூட நம்ம ஊட்டி வச்சுக்கலாம். நான் கீ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா டைட்டாக ரவுண்ட் பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ சூப்பரான ஹெல்த்தி லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு, பயோட்டின் லட்டு. இப்போ இதை வந்து பாப்புக்கு எங்கள் அத்தைக்கெலாம் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்போம். வேர்த்து விரிவிக்க இந்த லட்டு வந்து செஞ்சாச்சு. இப்போ பாப்பு வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுது. காயடிச்சு போயிட்டியா பாபு? ஒரு ஹெல்த்தியான லட்டு வந்து நல்லாக்கா. சரி வா, அத்தை கொடுப்பான் ஏன் அப்படின்னு எடுத்துணுவோம். எப்படி இருக்கு அத்தை? சூப்பரா இருக்குதான் எங்க அத்தை சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்த்துட்டோம். உங்களுக்கு வேற என்ன ரெசிபிஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த லட்டுவை நீங்கள் வந்து
ஏர் டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் வச்சிங்கன்னா 3 days, 2 to 3 days வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிங்கன்னா 1 week வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங் டைம் சேவ் பண்ணி வைக்கணும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைங்க, ஏர் டைட் கண்டெய்னரில் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ see you in the next video. Until then, bye from Sunila Sudhakaran. Take care, tata.